கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வயிற்றோட தசைகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம். கர்ப்பமாக இருக்கும்போது வயிறு தசைகள் ரெண்டாக பிரியும், அது எதனால்? வயிற்று தசைகளுக்கு உடற்பயிற்சி பண்ணுறது எந்தெந்த மாதங்களில் செய்யலாம்? வயிற்று தசைகளை உறுதிப்படுத்துறதுக்கான உடற்பயிற்சிகள் என்ன? அதை எப்படி செய்கிறது? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். கர்ப்ப காலத்தில் பெண்கள் வயிற்றோட தசை பகுதிகள் வந்து இயல்பாகவே ரெண்டாக பிரியும். அதுக்கு பேர் டயாஸ்டசிஸ் ரெக்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாக பிரிகிறது நார்மலான விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு அது பிரியலாம்? இயல்பாக ஒரு இரண்டு விரல்களை வந்து நீங்கள் நடுவில் வைக்கிற அளவுக்கு பிரியும். தசைகள் வயிற்றில் இருக்க தசைகள் எல்லாம் ரெண்டு பக்கமும் அது மெலிசாகவும் கொஞ்சம் வீக்காகவும் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் அது திரும்ப அதே மாதிரி சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுவும் வந்து இன்டைரக்டாக ஒரு காரணம். அதுக்கப்புறமா வயிற்று தசைகள் வந்து நல்லா ஒரு டோண்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருக்கிறது காரணம். இதற்கு வந்து தசைகளை பிரசவ காலத்தில், அதாவது கர்ப்பமாக இருக்கும்போதே தசைகளுக்கு சில உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலமாக அந்த தசைகளை ஸ்ட்ராங்காகவும் தசைகள் நல்லா இயங்குறது அளவுக்கும் நம்ம வச்சுக்க முடியும். முக்கியமான விஷயம், இது படுத்துட்டு செய்யணும். ஆனால் மல்லாக்க படுக்காமல் கொஞ்சம் அதை மாற்றி செய்யணும். மல்லாக்க படுத்துருக்கீங்க, மல்லாந்து நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா சில பேருக்கு தலை சுத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அது நல்லதும் கிடையாது. அதனால் நீங்கள் இப்போ நான் காட்ட போகிற பொசிஷனில் படுத்துக்கணும். ஒருவேளை அதையும் மீறி உங்களுக்கு தலை சுத்தல் ஏதாவது வந்தால் இடது பக்கமாக எக்ஸசைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு இடது பக்கமாக திரும்பி ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் படுத்தால் அது நிற்கணும். அப்படி இருந்தும் அந்த தலை சுத்தலோ இல்லை வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறதோ நிற்கலைன்னா இந்த எக்ஸசைசஸை அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறமா இன்னொரு டைமில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எக்ஸசைசஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல இப்படி சாஞ்சு உட்கார்ற மாதிரி ஒரு பாதி இங்கே ஃபுல்லாக படுத்துருக்க மாதிரி இல்லாமல் இந்த பொசிஷனில் இருந்துக்கலாம். இருந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ், இந்த காலோட ரெண்டையும் மடக்கி வச்சுட்டு மூச்சை ஃபுல்லாக எடுத்து வெளியில் விட்டுருங்க. வெளியில் விடும்போது இந்த வயிறு உள்ளே சுருங்கி இப்படி கீழே வரும். கீழே வரும்னா கர்ப்பமான பெண்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வரும். அப்படி வரும்போது அந்த இடத்துல அந்த தசைகள் அப்படி பிடிச்சிக்கணும். வயிற்றோட தசைகளை வேலை செய்ய வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இது ஃபஸ்ட்டு. ஆனால் இப்படி பிடிச்சிருக்கும் போது மூச்சை சீராக விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 என்ற வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் மூச்சு விடுறத கட்டாயமாக நிப்பாட்டக்கூடாது. மூச்சை சீராக இழுத்து விடணும். இது லெவல் 1. அடுத்த லெவல் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு காலுக்கு பண்ண போகிறோம், அப்புறம் அடுத்த காலுக்கு. அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னா, இந்த வலது காலில் இருக்க இந்த ஒரு காலை வந்து மடக்கி இப்படி வச்சுட்டு இந்த கால் அப்படி தூக்கி இதை அப்படி நீட்டி மறுபடியும் இப்படி தூக்கி மறுபடியும் இப்படி நீட்டுங்க. இது லெவல் 2. இதுலேயும் மறக்கக்கூடாத விஷயம், இந்த தசைகள் டைட்டாகவே இருக்கணும், மூச்சு எழுத்து விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி 20 பண்ண முடியுதா பாருங்கள். பண்ண முடியல அப்படின்னா நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பரை ஒவ்வொரு தடவை பண்ணும்போது கூட்டிகிட்டே போய் ஒரு 20 முறை பண்ண முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த லெவலுக்கு போகலாம். அது லெவல் 3. லெவல் 3ல ரெண்டு காலையும் இப்படி மேலே வச்சுட்டு ஒரு காலை அப்படி நிப்பாட்டிடுங்க, இன்னொரு கால் இப்படி கீழே வரணும். முக்கியமான விஷயம், மறுபடியும் இந்த தசை பிடிச்சிருக்கணும், மூச்சு விடுறது சீராக இருக்கணும். இதே மாதிரி 20 பண்ண முடியுதா பாருங்கள். இல்லைன்னா 10, 5, 7, 8 எவ்வளவோ அதில் வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த 20 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு காலுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த காலை வச்சுட்டு அடுத்த காலுக்கு பண்ணுங்க. இது 3வது லெவல். 4வது லெவல் என்ன அப்படின்னா, ரெண்டு காலையும் மேலே கொண்டு வந்துட்டு ஒரு கால் மட்டும் இப்படி கீழே போகணும், ஆனால் அந்த குதிங்கால் இதில் படக்கூடாது. இந்த மாதிரி இதே மாதிரி 20 உங்களுக்கு போக 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 டஃப் ஆகிட்டே போகும்.
இப்போ நாலாவது லெவல் உங்களால் 20 பண்ண முடிகிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு வாரம் செஞ்சுட்டு ரெண்டாவது வாரத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2 முறை இதே மாதிரி 20 மட்டும் பண்ணால் போதும். இந்த ரெண்டு இந்த பயிற்சிகளை வந்து எந்த பிரசவ காலத்துலையும் பிரசவ காலத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ உங்களால் முதல் லெவல் மட்டும்தான் பண்ண முடியுதுன்னா அதை மட்டும் தொடர்ந்து நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் அதை மட்டுமே டெய்லி பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ரெண்டாவது லெவலுக்கு போங்க, அப்புறம் மூணாவது, அப்புறம் நாலாவது. முக்கியமாக நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட பேசி, உங்கள் டாக்டர்கிட்ட பேசி இது சேஃபாக உங்களுக்கு வந்து சேஃபான்றது உறுதி பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக இந்த எக்ஸசைஸ் சேஃப் தான். உடற்பயிற்சிகள் ஏன் செய்யணும், அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக செய்யணும், என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முந்தின வீடியோஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான தகவலோட மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது டாக்டர் கார்த்திக் புரகேசன். ஹாவ் எ நைஸ் டே.